ஹாய், நான் கவிதா ரம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாம்கான சிலபஸ்லேருந்து யூனிட் 6 வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்கல் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் வந்துட்டு இயற்கை வளங்கள் அப்படிங்கிற டாபிக் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வீடியோலையுமே நம்ம பார்த்தோம் இயற்கை வளங்கள் அப்படின்னா என்ன, அதில் உள்ள பிரிவுகள் வந்து பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது இயற்கை வளங்களோட வகைகள் வந்து பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். பொதுவாக இயற்கை வளங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம கீழ்கண்டவாறு 6 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்ன வளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கை வளங்களை வந்து காட்டு வளங்கள், ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ், நீர் வளங்கள், வாட்டர் ரிசோர்ஸஸ், கனிம வளங்கள், மினரல் ரிசோர்ஸஸ், உணவு வளங்கள், ஃபுட் ரிசோர்ஸஸ், சக்தி வளங்கள், எனர்ஜி ரிசோர்ஸஸ், நில வளங்கள், லேண்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இது நமக்கு ஸ்கூல் புக்லேயுமே இருக்குது. இது வந்து என்னதுன்னா பிஎட்டில் உள்ள புக்கு. புக்கோட டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஷார்ட்டாக எல்லாமே ஸ்கூல் புக்கையும் இதுலேயுமே கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் வருது. இது எல்லாமே நம்ம புரிஞ்சு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உட்காந்து மக்கர் பண்ண வேண்டாம். ஒன் டைம் நல்லா புரிஞ்சுக்கிட்ட வந்த இந்த வளங்கள்னால் என்ன, அதோட ரிசோர்ஸ், அதோடய பெனிஃபிட்ஸ் என்ன, அது என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம ஈஸியாகவே நம்ம நினச்சிருந்தாலும் எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நில வளங்கள் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, நில வளங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காட்டு வளம், நீர்வளம் இந்த மாதிரி ஒன்று போல வருது. ஃபஸ்ட்டு நிலவளம் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்த்தலாம். மனிதன் நிலத்தை விவசாயத்துக்கு மட்டுமின்றி பிற பயன்பாடுகளுக்கும் ஈடுபடுத்துவதால் அது ஒரு சிறந்த வளமாக கருதப்படுகிறது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிலமானது கட்டிடம், சாலை மற்றும் தொடர்வண்டி பாதைகள் அமைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது மட்டும் இல்லை, அதாவது நிலத்தை நம்ம எந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஃபுல்லாகவே குறிப்பிடுதாங்க. அதுக்கப்புறம் வந்து சுரங்கம் வெட்டுவதற்கு, கால்நடை மேய்ச்சலுக்கு, தொழிற்சாலை அமைப்பது, இந்த மாதிரி நினைச்சிடும் அப்படின்னா நம்ம லேண்டை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இப்போ நிலத்தை வந்து எந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நிலத்தோட சீரழிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது என்னென்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகை பெருக்கத்திற்கொற்ப நிலத்தில் வந்துட்டு என்ன செய்யுது வந்து பெருக்க இயலாது என்பதால் இதை நிலத்தை வந்து என்ன செய்ய முடியாது, நில வளத்தை வந்து பெருக்க இயலாது அப்படிங்கிற காரணத்தால் நினைச்சிருக்காங்க. இதோட பற்றாக்குறை வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. அனைத்து உலக நாடுகளுமே பெரும் பிரச்சனையாக வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இவ்வளவு மதிப்புள்ள நிலமானது பல வகையிலும் சீரழிவிற்கு வந்து உள்ளாகுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இது எந்த எப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கையாலையும் என்ன செய்து பாதிக்கப்படுது நிலமானது, மனித செயல்பாடுகளாலும் நிலமானது என்ன செய்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. நிலமானது மண்ணரிப்பு எந்த மாதிரியெல்லாம் இயற்கையாக பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணரிப்பு ஏற்படுது, நிலச்சரிவு, எரிமலைகள், புவி அதிர்வு, வெள்ளம், வறட்சி மற்றும் பாலைவனமாக்கல் போன்ற இதனால் என்னச்சு இயற்கையான பாதிப்பு வந்து ஏற்படுதுன்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. அது இது மனிதன் வந்து என்ன செய்கிறாங்க, காடுகளை அழிக்கிறாங்க, அப்புறம் அணைகள் அமைத்தல், சுரங்கம் அமைத்தல், அதிகமான பாசன முறைகள், ரசாயன உரங்களை உபயோகிக்க மூலமாக நினைச்சிடுறாங்க. நில வளத்தை வந்து மனிதன் வந்து பாழாக்குறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இயற்கையான பாதிப்புகளை தவிர மனிதனின் நடைமுறைகளாலும் தூண்டப்பட்டும் இவை என்ன செய்யுது மண்ணோட தரம் வந்து மதிப்பிழந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. மனிதனால் ஏற்படும் நிலச்சரிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா, மனிதன் வந்து இயற்கை இந்த மாதிரி வந்து பாழாக்குறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே எந்தனால மனிதன் வந்து எந்த அளவுக்கு நிலத்தை வந்து பாழாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த செயல்கள் மூலம் வந்து நிலச்சரிவு ஏற்படுது மனிதனால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, எதனால் நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படுதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து ஒட்டை ரீட் பண்ணோம் அப்படின்னாலே போதும். நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா, மண்ணரிப்பு வந்து பார்க்க போகிறோம். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புவி மேற்பரப்பில் உள்ள மண்ணை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து எடுத்து செல்லும்போது வந்து மண்ணரிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. மண்ணரிப்புக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீரும் காற்றும் வந்து இதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. மண் அரிப்பானது வந்து இயற்கையாக நடக்கும் செயலாக இருந்த போதிலும் அதன் தீவிரத்தன்மையானது மனிதனின் செயல்களால் வந்து ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி, இயற்கையாக மண்ணரிப்பு ஏற்பட்டாலும் மனிதனால் என்ன செய்யுது அது வந்து தீவிரத்தன்மை அடையுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. மண்ணானது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகே தாவரங்கள் வளரக்கூடிய ஆழத்தையும் அளவினையும் பெறுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. மண்ணானது அதன் பிறப்பிடத்திலிருந்து கரைதல், நல நகர்தல் மற்றும் அரிப்பு போன்ற காரணிகள் வந்து நீர் மற்றும் காற்றின் மூலமாக வந்து கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இப்போ மண் அரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நிலம் மற்றும் நீர், சாரி, காற்று மற்றும் நீரோட காரணத்தால் மண் அரிப்பு அப்படிங்கிறது வந்து பிற்பாலும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி இதில் வந்து குறிப்பிடுதாங்க.
நேபாளம், பெரு மற்றும் துருக்கி போன்ற நாடுகளில் வந்து சுமார் 95% நிலமானது மண் சரிவினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. லிசோதா, மலாஸ்கா போன்ற நாடுகளில் வந்து 79-85% வந்து நிலமானது மண் அரிப்பினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இந்தியாவும் சீனாவும் வந்து கடந்த 50 வருடங்களாக குறிப்பிடத்தக்க அளவிலான நிலத்தை வந்து மண் அரிப்பினால் இழந்துள்ள போதிலும் 2030 ஆண்டுக்குள் வந்து மேலும் 1/3 நிலம் வந்து பாதிக்கப்படும் என ஐநா சபை வந்து கணித்துள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. அதுக்கப்புறம் மண்ணரிப்பு உண்டாததுக்கான காரணங்கள் இதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடையாது. நம்ம இது வந்து ஏற்கனவே தெரிஞ்சது தான். இது வந்து ஒன் டைம் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். மண்ணரிப்பு ஏற்படுவதற்கான காரணிகள் எந்தெந்த காரணிகள் மூலமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் காடுகளை அழித்தல், காடுகள் அழித்தல் அப்படிங்கிறது வந்து 30% வந்து மண்ணரிப்பு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. ஆசியா மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளில் வந்து இந்த செயல் வந்து பரவலாக காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. காடுகளின் அழிவால் வந்து திறந்த நிலமானது காற்று மற்றும் நீரின் மூலமாக வந்து அதிக மண்ணரிப்பு ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருக்குது. இதனால் காடுகள் வந்து அழியுது, காடுகளில் வந்து அதிக அளவு வந்து மண்ணரிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. அடுத்து அறிவியல் சாரா முறைகளில் விவசாயம் செய்தல் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். பல நவீன முறை விவசாயத்தில் வந்து மண் அரிப்பானது மேலும் அதிகரித்துள்ளது. ஒரு நிலைத்தன்மையற்ற பயிரிடுதல் மூலம் வந்து 28% நிலமானது சரிவுக்கு வந்து உள்ளாகுதுன்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. 1/2 அழிவானது வட அமெரிக்காவில் வந்து ஏற்பட்டுள்ளது என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிரிடுவதற்கு வந்து நிலத்தினை உழும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான மண் அரிப்பு வந்து ஏற்படுதுன்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. ஆழமாக உழும் பொழுது அடிமட்டத்தில் இருக்கும் மண் கட்டுமானம் பாதிக்கப்பட்டு நாளடைவில் வந்து காற்றின் மூலமோ அல்லது நீரின் மூலமோ வந்து மண் அரிப்புக்கு வந்து ஏற்படுறதுக்கு ஒரு வழிவகுக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இது எல்லாமே மண் அரிப்புக்கான ஒரு வகைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. மண் அரிப்பு ஏற்படுவதற்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து அறிவியல் சாராத கட்டுமான முறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மிகையான மேய்ச்சல், இதன் மூலமாகவும் மண் அரிப்பு ஏற்படும் சொல்லி குறிப்பிடுதாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து மண் அரிப்பை தடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் மண் அரிப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் பற்றி பார்த்தோம். அது தடுக்கிறதுக்கான நடவடிக்கையை பற்றி இப்போ பார்த்துடலாம். காடுகளை அழிப்பதை தடை செய்யும் பொருட்டு மண் அரிப்பு ஏற்படாதவாறு என்ன செய்யணும் அப்படின்னா, அறிவியல் முறையில் வந்து உழுதல், செடி நடுதல், பயிரிடுதல் மற்றும் அறுவடை செய்தல், சரிவுகளில் தடுப்பு வரப்புகளை ஏற்படுத்தல், இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மண் அரிப்பு அப்படிங்கிறத சரி செய்ய முடியும். அடுத்து நிலச்சரிவிற்கு குறுக்கே உழுதல் சரிவு நிலங்களில் வந்து மண் அரிப்பை பெரிதும் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. குறைந்த அளவான உழவு செய்யும் ஒரு வகை மண் அரிப்பினை குறைக்க வழி, அதாவது அளவுக்கு மீறி அந்த இடத்துல வந்துட்டு இது பண்ணாமல் விவசாயத்தை செய்யாமல் இந்த நிலத்துக்கு வந்து தகுந்தாப்பில் செஞ்சோம் அப்படின்னா மண் அரிப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம வெகுவாகவே குறைக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. பயிரிடும் முறையில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா மாற்றத்தை வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி செய்வதன் மூலமாக வந்து மண் அரிப்பை தடுக்கலாம், நிலம் அழிவதை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இன்றைக்கி பார்த்த டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா இயற்கை வளங்களோட வகைகள் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அதில் வந்துட்டு ஒரு 6 வகைகள் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதில் வந்து ஒரு பாயிண்டான நில வளங்கள் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து பார்த்தோம் இல்லையா. ஏற்படுறதுக்கான காரணம் பார்த்துருக்கோம். அதில் மண் அரிப்பு ஏற்படுறதுக்கான காரணம், அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.